படுபாதாளத்தில் வீழ்த்தியிருக்கிறார் மோடி. மோடியின் தலைமையிலான இந்த மதவாத கும்பலிடமிருந்து தேசத்தை பாதுகாக்க வேண்டும், சரிந்திருக்கிற பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கு இந்த மதவாத அரசியலை தேசத்திலிருந்தே அப்புறப்படுத்த வேண்டும், அந்த திசை வழியில் நாம் பயணிக்க வேண்டியிருப்பதனால் ஜனநாயக சக்திகளோடு நாம் கைகோர்ப்போம். நம்மை சீண்டுவோருக்கு தூண்டுவோருக்கு நாம் இரையாகிவிடக்கூடாது. தனிநபர் விமர்சனங்களில் யாரும் ஈடுபடக்கூடாது. சமூக வலைத்தளங்களில் நாகரிக வரம்புகளை மீறி செயல்படக்கூடாது. தமிழிசை அவர்கள் மீது நான் மிகுந்த மதிப்புள்ளவன். அந்த குடும்பத்திற்கு நான் நீண்ட காலமாக அறிமுகமானவன். அவருடைய கணவர் மதிப்பிற்குரிய மருத்துவர் சவுந்தரராஜன் அவர்கள் எனக்கு மிகவும் வேண்டியவர். தனிப்பட்ட முறையில் அவர் மீது எனக்கு எந்த காழ்ப்புணர்ச்சியும் இல்லை. ஆனால் அவருக்கு தனிப்பட்ட முறையில் என் மீது ஏன் இந்த காழ்ப்புணர்ச்சி என்று எனக்கு விளங்கவில்லை. என்றாலும் இதை நாம் பொருட்படுத்த வேண்டாம். இயக்கத் தோழர்கள் அரசியல் கடமைகளை ஆற்ற வேண்டும். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மறுசீரமைப்பு பணிகளில் தீவிரம் காட்ட வேண்டும். சீண்டுவோருக்கும் தூண்டுவோருக்கும் பலியாகிவிடக்கூடாது. யார் ரவுடிகள், யார் கட்ட பஞ்சாயத்து கும்பல் என்பதை நாட்டு மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். மக்கள் தீர்மானிப்பார்கள். ஆகவே இயக்கத்தோழர்கள் ஆத்திரப்பட வேண்டாம், உணர்ச்சி வயப்பட வேண்டாம் என்றும் இந்த நேரத்தில் நான் மீண்டும் கேட்டுக்கொள்கிறேன். நவம்பர் 3 பாரதிய ஜனதா கட்சியின் இத்தகைய வன்முறை வெறியாட்டத்தை கண்டித்து அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஆர்ப்பாட்டம் நடைபெறும்.